சரட்டை வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக ஃபுல்லாக வெளியே எடுக்கக்கூடியது. தேங்காய் சரட்டை தான் நம்மளுடைய ஃபுல் இதுவும். அப்போ அதை எரித்து அதில் அந்த புகையும் சேர்ந்து சாம்பிராணி புகையும் சேரும்போது ரொம்ப விசேஷமானது. கேதுங்கிறது நம்ம தடை, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு, அதான் நிறைய லாங்காக இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. ஆமாம், அது வந்து கீழே தர வரைக்கும் தொடக்கூடாது, அந்த லாங் ஹேர் வந்து தரையை தொடக்கூடாது, தொட்டால் அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படிம்பாங்க. தலைக்கு குளிச்சோடனே சாம்பிராணி புகை காட்டுறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள் வைத்தும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். அப்போ நோயின் தாக்கம் அந்த வீட்டை அதிகமாக பிடிக்கிறது. ஆறாம் பாவம், அந்த நோய் வந்தாலே கடன் பிரச்சனையும் கூட இருக்கும். அப்போனா அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வேப்ப இலையை காய வைத்து அந்த வேப்ப இலையுடன் சேர்ந்து போடணும். எந்த ஒரு நெகட்டிவுமே வரவிடாமல் எதிரிகளை தும்சமாக்கக்கூடிய முழு பவர் அந்த வெண்கடுகுக்கு இருக்குது. அதோடு அந்த சாம்பிராணி புகையும் சேரும்போது ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆன்மீகோலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே பூஜை அறையில் தீப தூபங்கள் காமிக்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக வழக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தூபங்களில் சாம்பிராணி புகை காமிக்கிறது அப்படிங்கிறது எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அப்படி காட்டக்கூடிய சாம்பிராணி புகையில் என்ன சேர்க்கலாம் என்ன சேர்க்கக்கூடாது, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சு ஏற்றுறோமே அதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற தகவல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் நம்ம நேயர்களுக்கு தரதுக்காகவே நம்முடைய ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சாம்பிராணி புகை அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் போட்டோம், அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லேயுமே வந்து பெரும்பாலும் சாம்பிராணி புகை போடுறாங்க. அது நறுமணமாக இருக்கும், வீடு மட்டும் இல்லை வெளியிலையுமே சேர்ந்தே வந்து ஒரு நறுமணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வைக்கிறது, இல்லை ஃபேன்சியாக வந்து ஒரு புத்தா சிலை வச்சு அதில் வந்து அந்த சாம்பிராணியை வச்சுட்டு அது அப்படியே புகை அழிஞ்சு வர மாதிரி வைக்கிறது அப்படின்ட்டு நிறைய விதத்தில் வந்து வீட்டில் சாம்பிராணி புகை போடுறாங்க. ஆனால் எது சரி எது தவறுங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட. சாம்பிராணி புகை வந்து நம்ம ஹோமத்துக்கு சமமானது, வீட்டில் ஹோமம் வளர்க்குறதுக்கு சமமானது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறைஞ்சது ஒரு வாரத்தில் 3 நாளாச்சும் சாம்பிராணி புகை போடணும். 3 நாள்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை தினமும் ஈஸியாக ஏற்றிடுறீங்க. அதே இது நம்ம வந்து நெருப்பில் போடுற அந்த மரக்கறியில் வந்து சாம்பிராணி புகை போடுறது வந்து ரொம்ப விசேஷமானது. அது மரக்கறியில் போடுறத விட தேங்காய் சிரட்டையை எரித்து அதில் வந்து நீங்கள் சாம்பிராணி புகை ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா தேங்காய் சிரட்டை வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக ஃபுல்லாக வெளியே எடுக்கக்கூடியது. தேங்காய் சிரட்டை தான் நம்மளுடைய ஃபுல் இதுவும். அப்போ அதை எரித்து அதில் அந்த புகையும் சேர்ந்து சாம்பிராணி புகையும் சேரும்போது ரொம்ப விசேஷமானது. சாம்பிராணி புகை வந்து ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பிசின் கூடியது. அது வந்து நல்ல ஒளி புகும் தன்மை கூடியதாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப, அதாவது நம்மளுடைய அந்த புகை வந்து நம்மளுடைய உறுப்புகளில் ராஜ உறுப்புகள்னு இருக்கும். அந்த உறுப்புகளெல்லாம் அது ரொம்ப சுத்தப்படுத்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த உண்மையான அந்த சாம்பிராணியை வந்து கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது, சில டூப்ளிகேட்லாம் வருது. ஆனால் கரெக்டாக அந்த சாம்பிராணியை வந்து கரெக்டான சாம்பிராணி, அதாவது உண்மையான கட்டி சாம்பிராணி, அதாவது நொறுங்குன சாம்பிராணி, கட்டி சாம்பிராணியே விற்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, அதாவது ஒளிப்புகும் தன்மை உடையனா அந்த சாம்பிராணியை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மினுமினுக்கும் தன்மை வரும். அது வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரிஜினலான இது உள்ள சாம்பிராணியாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் உடச்சி நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிராணியுடைய வாடை நல்லாயிருக்கும். இந்த சாம்பிராணி புகை வந்து நம்மளுக்கு வெறுமனையாக குழந்தைங்களுக்கு சீர் தட்டினாலும் சாம்பிராணி புகை காட்டுவாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களுக்கும் சீர் தட்டுறக்கூடாது. அது மாதிரி தாய்க்கும் அந்த தாய் முடி காய வைக்கிறதுக்கும் அந்த சாம்பிராணி, குழந்தைக்கும் முடி காய வைக்கவும் தாயின் முடியை காய வைக்கிறதுக்கும் அந்த சாம்பிராணி புகை ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தை பெற்ற வீட்டுக்குள்ளே அந்த குழந்தையுடைய தாய்க்கு வந்து அந்த பால் வாடை, அந்த தீட்டு வாடை இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அவள் உடம்ப வந்து ஒரு நறுமணம் இல்லாமல் ஒரு இதாக இருக்கும். அப்போம்போது அந்த குழந்தை வந்து அந்த நறுமணம் இல்லாத உடம்புல பால் குடிக்கும்போது அதுக்கு வந்து
சீர்தட்டும் அப்படிம்பாங்க. அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக அந்த அம்மாவை தாய்க்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த சாம்பிராணி புகையை காமிச்சு அந்த சீர் அந்த நறுமணம் மிகுந்த உடலில் வந்து அது பெறக்கூடிய தன்மை அந்த சாம்பிராணி புகைக்கு இருக்கும். அது முடிக்கு வந்து அது ரொம்ப நல்லது. முடி வந்து கேதுடைய அம்சம். அதை வந்து கேதுங்கிறது நம்ம தடை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு அதான் நிறைய லாங் ஹேர் இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. ஆமாம், அது வந்து கீழே தர வரைக்கும் தொடக்கூடாது. அந்த லாங் ஹேர் வந்து தரையை தொடக்கூடாது, தொட்டால் அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அதனால் தரையை தொடாமல் பரலாமல் பாய் விரித்து தலை செய்யணும் அப்படிம்பாங்க நீண்ட ஹேர் உள்ளவங்களுக்கு. அப்போ பாய் விரித்து மட்டும் தலை செய்வது கூடாது, அந்த சாம்பிராணி புகையும் அந்த முடிக்கு வந்து அந்த முடியை வந்து நறுமணமாக ஆக்கி. ஏன்னா லாங் ஹேர் இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் அதை நல்லா சுத்தப்படுத்தி அதை பண்ணணும். அப்போ தான் அந்த முடி வந்து அவங்களுக்கு அந்த முடியால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த முடியை வந்து நல்லா சாம்பிராணி புகை காமிச்சு அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஐஸ்வர்யமான முடியாக மாறிவிடும். அதனால் அந்த சாம்பிராணி புகைக்கு புகை போட்டு முடியை வந்து பாதுகாத்தல் இதெல்லாம் பண்ணும்போது அந்த முடியில் உள்ள நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு வராது. அதனால் தலைக்கு குளிச்சோன்னு சாம்பிராணி புகை காட்டுறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள் வைத்தும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். என்னென்ன பொருள் சேர்க்கலாம்? இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரி அதிகமாக எஃபெக்ட் தெரியுது, ரொம்ப நெகட்டிவ், யாரோ நமக்கு செஞ்ச மாதிரி இருக்குது, கந்திஷ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப தோணுச்சுன்னா கண்டிப்பாக சிரட்டைக்கு பதிலாக, சிரட்டையும் போடுங்க, அது கூட வந்து இந்த வேப்பப்பட்டைன்னு சொல்லுவாங்களே வேப்பப்பட்டை அந்த அந்த செதில் மாதிரி இருக்கும், அந்த பட்டையை பிரித்து அதையும் சேர்த்து எரித்து அதனோட சேர்ந்து சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த அது வந்து சனிக்கிழமை போடணும். இந்த நெகட்டிவான வேப்பப்பட்டை வச்சு சாம்பிராணி புகை நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னா வேப்பம்பட்டையை வைத்து சனிக்கிழமை வந்து அந்த சாம்பிராணி தூபங்களை காமிக்கணும். அதுவும் எந்த பக்கம் அதிகமாக காமிக்கணும்னா தென்மேற்கு பகுதியில், மேற்கு பகுதி, வடமேற்கு, இந்த மூணு பகுதியிலும் அந்த வேப்பப்பட்டை போட்ட சாம்பிராணி புகையை காமிக்கணும். முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் செய்வினை கோளாறுகள் ஃபுல்லாகவே அந்த வழியாக தான் உங்களுக்கு வரும், ட்ராவல் ஆகும். அதனால் அந்த இடத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு வந்து சாம்பிராணி புகையை காமிக்கணும். அதே மாதிரி அந்த அந்த இடத்த சுற்றி காமிச்சிட்டு இப்போ வீடு ஃபுல்லாக அதை சுற்றி காமிக்கணும். அந்த இடத்துல தான் அந்த சாம்பிராணி பூ தூபக்காலை வந்து அங்கே தான் வைக்கணும். அந்த இடத்துல அந்த தென்மேற்கு பகுதியில் வச்சுட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வராது. இது வந்து சனிக்கிழமை நீங்கள் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பம்பட்டை எடுக்கலாம். இப்போ வீட்டில் வந்து அடிக்கடி நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு கோல்டோ இல்லாட்டா வீட்டில் ஏதாச்சும் நோய், ஒரு பைசா வந்துச்சா நோய்க்குனே அந்த பைசா போகிற மாதிரியே இருக்கும். அப்போ நோயின் தாக்கம் அந்த வீட்டை அதிகமாக பிடிக்கிறதுனால ஆறாம்பாவும் அந்த நோய் வந்தாலும் கடன் பிரச்சனையும் கூட இருக்கும். அப்போனா அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வேப்ப இலையை காய வைத்து அந்த வேப்ப இலையுடன் சேர்ந்து போடணும். அது வந்து எப்போனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வேப்ப இலையுடன் சேர்ந்து நீங்கள் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த வேப்ப இலைக்கும் சாம்பிராணி புகையும் சேர்ந்து வரும்போது ரொம்ப, அதே சமயம் அந்த வேப்ப இலையுடன் நீங்கள் வெண்கடுகு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வெண்கடுகு என்னென்னா நம்மளுடைய காலபயர் அம்சத்துக்குரியது. வெண்கடுகு எப்படின்னா பைரவர் இருக்கிற அந்த வெண்கடுக்கு யாருன்னா பைரவர் இருக்கிறார் இல்லையா அவரை சுற்றி வேத கணங்கள் அப்படி கணங்கள் இருக்கு இல்லையா அவங்க ஃபுல்லாகவே தேவகணங்கள் ஃபுல்லாகவே அந்த வெண்கடுக்கு ரூபமாக இருக்கிறது. இந்த தேவகணங்கள் வந்து நம்மளுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய அவ்வளோ பவர். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவு நெகட்டிவான உள்ளவங்க உட்கார்ந்துருந்தாலும், அதாவது மறைமுக எதிரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருப்பாங்க, நம்ம கூடையே பழகிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பின்னால் குத்துறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அதுதான் மறைமுக எதிரி. நேரில் குத்துறவங்களோட நம்பியெல்லாம் பின்னால் முன்னால் நின்றுக்கிட்டே நம்மளுக்கு தெரியாமலே செயல்கள் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெண்கடுக்கு வந்து பயங்கரமான, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்மளுக்கு செயல்கள் நெகட்டிவ் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல பகைமைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இந்த வெண்கடுகு, வேப்ப இலை, இந்த சாம்பிராணி இது வந்து போட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பகைமையான ஒரு உணர்வில் இருக்கிறவங்க, இது வந்து காலபைரவருக்கு பாதுகாப்பு கணங்களாக இருந்தவங்க, எந்த ஒரு நெகட்டிவுமே வரவிடாமல் எதிரிகளை தும்சமாக்கக்கூடிய முழு பவர் அந்த வெண்கடுகுக்கு இருக்கு. அதோட இந்த சாம்பிராணி புகையும் சேரும்போது ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இந்த வெண்கடுகை வந்து தினமும் போடுற பழக்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு எதிரிகள் வந்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம். அப்போங்கும்போது எதிரிகள் அதிகமாக இருந்தால் உங்களால் தாங்க முடியாது, ஓரளவு இருந்தால் தான் நீங்கள் முன்னேற பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்கள் ஃபுல்லாகவே அந்த
வெண்கடகை வச்சு நீங்கள் நெகட்டிவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்கடகு தினமும் போடுறதா இருந்தால் உங்களால் முன்னேற்ற பாதைகளுக்குள்ள அளவு குறையும். யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சாதான் நம்ம முன்னேறுவோம். ஆமாம், முன்னேறுவோம். அதனால் அதிகமாக வெண்கடகை வந்து தினமும் பயன்படுத்தும் இடத்துக்கு நீங்கள் வெண்கடகை எடுக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே வெண்கடகை யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் பண்ண தேவையும் இல்லை, ஒரு நாள் கூட போதும். அதனால் வெண்கடகை இது எடுக்கலாம். அப்புறம் குங்கிலியம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த குங்கிலியம் வந்து இதை வந்து சாம்பிராணி புகைக்கு பதிலாக அதையே பயன்படுத்தலாம். அது வந்து அது நம்ம செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. குங்கிலியம், குங்கிலியம் பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் குங்கிலிய தூபம் தான் போடுவாங்க. அது வந்து ரொம்ப 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 வசதியான ஒரு செல்வாக்கு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது. அது நம்ம சாம்பிராணி புகையுடன் சேர்த்து போடும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லம்ப ஒரு அமௌண்ட் வரணும்னா அங்கே குங்கிலியம் வந்து புகை இருக்கணும், ஓகேங்களா? அந்த குங்குலியம் புகை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் குங்குலியம் வந்து மிக சிறந்த ஒரு பணவரவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன கிழமையில் போடலாமா அந்த பணவரவுக்கு வந்து வந்து நம்முடைய சுக்கரனுடைய கிழமையில நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்து நீங்கள் போட்டிங்கனால அந்த குங்குலியமுக்கும் அந்த சாம்பிராணி புகையும் சேர்ந்து குங்குலியம் ரொம்ப மனம் ரொம்ப மனம் வாய்ந்தது. அதனால் அதுவும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு சக்தியான பணம் வரவு அதிகரிக்க கூடிய தன்மையும் அதை சொல்றேன். ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குலியம் அப்படிங்கறதே நம்ம எடுத்துக்கலாம். அது குங்குலியத்தில் வெண் குங்குலியம் அப்படின்னு இருக்கு. ஆமா, அது வெள்ளையா தான் இருக்கும், உடைச்சு நம்ம பயன்படுத்தலாம். அந்த வெண் குங்குலியம் தான் நம்ம பயன்பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து வெள்ளி பாத்திரம் அதிகமாக பயன்படுத்தும் நாட்களில் பூஜை நாட்கள் வெள்ளி பாத்திரம் பயன்படுத்துவீங்க. எது ரொம்ப விசேஷமான பூஜை நாட்கள் வெள்ளி வெள்ளி பாத்திரத்தெல்லாம் அப்போதான் இறக்குவாங்க. அந்த நாட்களே குங்குலியமோடு சேர்ந்து அந்த வெள்ளி பாத்திரமும் சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு செல்வ நிலை ரெட்டிப்பாகும். குபேரனுடைய சம்பத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், நல்லா கிடைக்கும். அதனால குங்குலியம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும், பலனை கொடுக்கும். வெள்ளி பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை குங்குலியத்தை போட்டு நம்ம சாம்பிராணியத்துக்கு ஏற்றிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குங்குலியத்துக்கு அடுத்தால வந்து நம்ம ஜவ்வாது அப்படிம்பாங்க. சாம்பிராணி புகையோட ஜவ்வாது கலந்து போடும்போது உங்களுடைய அந்த அதிர்ஷ்டம் இல்லாத தன்மை ஒரு மாதிரி ஒரு லக்கே இல்லாத தன்மையெல்லாம் நீக்கிக்கிட்டு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இதை கொடுக்கும் அந்த ஜவ்வாது. திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய முழு பவரும் அந்த ஜவ்வாதுக்கு இருக்கு. அதனால அந்த ஜவ்வாதுடன் சேர்ந்து உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நாங்க மொத்தமா கலந்து வச்சுட்டு அதுதான் கேட்கலான். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா கலந்து வச்சுட்டு ஒரு ஒரு நாளும் போடாம இருக்கலாம் அப்படின்ட்டு போடலாமே? இல்ல இல்ல, அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா எல்லாமே ஒன்னு ஒண்ணுக்கும் எதிர்றது தெரியும். இப்ப வந்து நம்ம ஒரு பகைமைக்குள்ள நாள் வெண்கடுகு, வெண்கடுகு அது வந்து வெண்கடுகு அந்த பகைமை உள்ள நாள் தான் போட்டாதான் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை போட வேண்டாம், வெள்ளிக்கிழமை போட வேண்டாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்ப சனிக்கிழமைக்குள்ள வந்து நம்மளுடைய பில்லி சூனியம் நெகட்டிவான எனர்ஜிக்குள்ள இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு அதை தூக்கி நம்ம லட்சுமியோட சேர்ந்து கலக்க வேண்டாம், ஓகேங்களா? அதனால நம்ம வந்து அதுக்குன்னு உள்ள நாளே அதை பயன்படுத்துங்க. அதனால மொத்தமா கலந்தீங்கன்னா எல்லா நாளுக்கும் எல்லாமே போய் சேர்ற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்ன 9 கிரகம் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக இருக்கும். ஆனா எல்லாத்தையும் மொத்தமா கலந்து நான் ஒரே மாத்திரம் எல்லா நோயும் குணமாக்குற மாதிரி ஒரே அந்த மாதிரி ஆமா அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இந்த குங்குலியம் எல்லாம் ரொம்ப விசேஷமானது. வெள்ளிக்கிழமை போறது இன்னும் விசேஷமாக இருக்கும். அது பெண்கள் வந்து நல்ல பூ வச்சுட்டு அலங்காரத்துடன் அந்த குங்குலியத்தோட அதாவது வெள்ளிக்கிழமை போடும்போது என்னன்னா எப்பவுமே மற்ற நாள் எங்கேயோ வெள்ளிக்கிழமை வந்து எப்பவுமே உங்கள் லாக்கரை திறந்து பணப்பெட்டியில் அந்த சாம்பிராணி குங்குலியத்துடன் கூடிய சாம்பிராணி புகை வந்து அடைக்கணும் அந்த பணப்பெட்டி இருக்கிற இடத்துல. அது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டிக்கு சாம்பிராணி புகை காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சேலை துணிமணிகள் வச்சிருப்பீங்களே பட்டுச்சேலை வச்சிருக்கிற இடம் இந்த இடத்துலலாம் உங்களுடைய சாம்பிராணி புகை அந்த குங்குலியத்தோடைய சாம்பிராணி புகை வந்து படணும். பட்டா வந்து அதெல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பு தன்மையாக கொடுக்கும் அந்த குங்குலியமும் இதுவும். அதனால தான் சொல்கிறேன் இது வந்து எதில் படுகிறதோ அது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகக்கூடியது குங்குலியம். அதனால அந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தக்கூடியது. இப்போ வந்து நான் வந்து இந்த
குருவாரம் அதாவது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பயன்படுத்தக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய அறிவுத்திறனுக்குள்ளது அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு அகில் அப்படிங்கிற ஒரு இருக்குது, அகில். அதை வந்து நீங்கள் போட்டு தூபம் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதிய கிரியேட்டிவிட்டியான ஒரு மைண்டு உருவாகிறது, உறவுகளோட நல்ல நிலைமை உருவாகிறது, உறவுகள் பற்று அதிகமாக இருக்கும், யாருக்குடி சண்டை பகைமைகள் உருவாகாமல் ஏதோ ஸ்மூத்தாக பேசிட்டு ஒரு உங்களை பகைமையாக நினைக்கிறவங்க கூட கூட ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மூமெண்ட் கொடுத்துட்டு அதை எப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அந்த திறன்லாம் உங்களுக்கு அதிகமாக வந்துடும், ஒரு அமைதியான நிலைக்கு போகிற மாதிரி போயிடும். அதே மாதிரி புதன்கிழமை வந்து மறிக்குழந்தை, காய்ந்த மறிக்குழந்தை எடுத்து வச்சு அதை வைத்து நீங்கள் வந்து சாம்பிராணி போக்கையோட கலந்து போட்டீங்கன்னா குழந்தைங்க படிப்புக்கு சரி, பிஸ்னஸ் விஷயம், டீலிங் பேசுறது, கையெழுத்து போடுறது விஷயங்கள், இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பான அந்த சாம்பிராணி வந்து ரொம்ப சிறப்பா விசேஷம் கொடுக்கும். நிச்சயமா வீட்டில் சாம்பிராமணி புகை போட்டாலே வந்து மங்களகரமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுடைய மனசே. அப்படி இருக்கும்போது என்னென்ன சேர்க்கலாம், அதுவும் எந்தெந்த நாட்களுக்கு அதை போடணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக எதை நோட் பண்ணாங்களோ இல்லையோ, நான் முக்கியமாக நோட் பண்ணது வெள்ளிக்கிழமை குங்குலியத்தை போட்டு நம்ம சாம்பிராணி போக காட்டுறோம். அதுதான் வெள்ளிக்கிழமை தொடங்கிடுறோம், தொடங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நறுமணம் மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையே சிறக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அழகாக நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக ரொம்பவே சூப்பரான இந்த தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா.